கதையோட தொடக்கத்துல ஒரு பொண்ணை கட்டுறாங்க இவங்க பேரு ரீமா இவங்க ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு கஷ்டப்பட ஃபேமிலியில இருந்து வந்திருப்பாங்க இந்த வேலையை நம்பிதான் எங்களுடைய வாழ்க்கைய இருக்குங்க ஆனாலும் ஒரு ஹோட்டலுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு இதையே ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு ஒரு போரு அங்க வர சின்ன பசங்க ஃபேமிலி கூட்டம் சந்தோஷமா பேசி அவங்கள ரொம்ப நல்லாவும் பாத்துப்பாங்க அப்படியான ஒரு டைம்ல தான் அங்க ஒரு ரூம் இருக்குங்க அந்த ரூமுக்கு போயிட்டு ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரியாம உள்ள நுழைய அப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பணக்காரரும் அவருடைய பிஏவும் கொஞ்சம் நெருங்கி இருக்காங்க நம்ம ஹீரோயினும் தெரியாம

பணக்காரர் வந்து ஏறாருங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஃப்ளோருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களுக்கு அந்த ரூம்ல இந்த தாமஸ் அப்படி இருந்தது தான் இவங்களுடைய ஞாபகத்துக்கு வருதுங்க வைக்கப்பட்டுக்கிட்டே அவரையோ அவர் கேட்ட இடத்துல இறக்கி விட்டுட்டு இப்போ தாமஸ் உடைய ரூம் ஃப்ரீயா இருக்கிறதுனால சோ கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போறாங்க இப்படி அந்த ரூம் ஏன் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் அங்க பெட் பெட்ஷீட் எல்லாமே கசங்கி போய் இருக்கிறத பாக்குறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப ரொமான்டிக்கா ஃபீல் ஆகுதுங்க எப்படியோ ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இப்படியே இவங்க நெருங்கி எல்லாம் இருப்பாங்கல்ல நம்ம அதை தொடங்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் பாக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமும் இவங்களுக்கு உள்ள இப்படி எல்லாம் நம்மளால இருக்க முடியாதா இந்த மாதிரின ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதா இப்படி நம்ம காசா கண்ணா அப்படின்னா செலவு பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பல யோசனைகள் இப்ப அந்த ரூம்ல இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்றத தன்னுடைய கண்ணால பாக்குற மாதிரி ஜஸ்ட் ஃபீல் மட்டும் தான் இவங்க பண்றாங்க ஆனா எல்லாமே இவங்களுடைய கற்பனை தான் அப்பதான் தாமஸ் உடைய போனையும் அதே ரூம்ல விட்டுட்டு போயிருக்காருங்க அதுல அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்பதான் அந்த தாமஸ் அஃபேர் வச்சிருக்காரு போல அவங்க பிஏ கூட தான் ஒன்னா இருந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறாங்க அதையும் பார்த்து வச்சுட்டு லிஃப்ட்ல ஒரு சோஃபால இருந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுக்கிறாங்க அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நம்மளால இந்த மாதிரி ஒரு தான் வாழ முடியாது ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்ரூம்ல போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்க இவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க அந்த நேரத்துல தாங்க சடனா அந்த ரூமுக்கு நம்ம தாமஸ் வராரு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே அறக்க பறக்க அந்த ட்ரெஸ்ஸையும் கலட்டுறாங்க அவங்களுடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாரி சார் சாரி சார் மேனேஜர் கிட்ட சொல்லிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க தாமஸ் மூஞ்சியை சொல்லிக்கிறாரு இந்த மாதிரி ஆளுங்க என் ரூமுக்கே வரக்கூடாது என்னுடைய ட்ரெஸ்ஸையே போட்டு பாக்குறியா அந்த ட்ரெஸ்ஸை நீயே எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் கிட்டயே கொடுத்து அனுப்புறாரு இப்ப நம்ம ஹீரோயினுடைய மேனேஜர் வந்து ஹீரோயின் ரீமாவை பயங்கரமா திட்டுறாங்க ஆமாங்க அந்த தாமஸ் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டாங்க போல நம்ம ரீமா எவ்வளவோ கெஞ்சிராங்க ஆனா அவங்க மேனேஜர் எடுக்கிற முடிவு என்னவோ இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வரைக்கும் நீங்க வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பெட்டி படிக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே கிளம்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் என்னுடைய லைஃப் இந்த வேலையை நம்பி தான் சார் இருக்கு சாரி சார் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவோ கெஞ்சிராங்க ஆனா அவங்க மேனேஜர் கொஞ்சம் கூட கருணை காட்டாம வேலையை விட்டு போயே ஆகணும் சொல்றாரு கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்டாரன்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த தாமஸ் பாஸ் கிட்டயே வந்து சாரி சார் தெரியாம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படி பண்ண அந்த பொண்ணு வேலையை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தாமஸும் வெரி குட் அந்த பொண்ணை பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்கா கண்டிப்பா சேரியில இருந்து தான் வந்திருப்பா அவளை எங்க இருக்கணுமோ தான் இருக்கணும் அவளுக்கு இந்த மாதிரியான வேலையை ரொம்ப ஓவர் தான் அவ அங்கிருந்து வந்துட்டு எப்படி எங்க கூடலாம் எல்லாம் இந்த ஹோட்டல்ல இருக்க முடியும் கிளீன் பண்ண முடியும் கிளீன் பண்றது கூட அருகத இருக்கு அப்படின்ற மாதிரி இவரு பல வார்த்தைகள் பேசுறாரு இதை எல்லாமே ஒரு ஓரத்துல நின்று நம்ம ஈரோயினும் கேக்குறாங்க என்ன இந்த ஆளு இவ்வளவு கேவலமா பேசுறான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பயங்கரமா கோவம் வருதுங்க அந்த மேனேஜரும் அந்த

போறதுக்குள்ள இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு பக்காவான பிளானையும் போடுறாங்க அப்படி தாமஸ் ரூம்ல இருந்து வெளியே போன நேரமா பார்த்து தாமஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க தாமஸ் இந்த த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வந்து தங்கியிருக்கிறது அவருக்கு ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் இருக்குங்க வெளிநாட்டுக்காரங்க கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது இன்னும் ஒன் ஹவர்ல நடக்க போது அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் தாமஸ் இல்லாத நேரமா பார்த்து அவருடைய ரூமுக்கு போறாங்க முதல்ல அவருடைய துணி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நினைக்கிறாங்க இப்போ அவங்க போட்டுக்கிறதுக்கு துணி இல்லைங்க அவருடைய கோட் சூட் இருக்கும் பாத்தீங்களா அந்த கோட் சூட்லயும் ஒரு நீல கலர் கரைய அப்படியே சொட்டா விடுறாங்க அவருடைய லேப்டாப்லயும் தண்ணியை தெளிச்சு ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு பண்றாங்க இப்ப அவர் குடிக்கிற ஜூஸ்லயும் ஒரு மைக்கா மாத்திரையே கலக்குறாங்க வாஷ் மிஷின் பக்கத்துல ஒரு கண்ணாடியே வருதுங்க அதையும் அட்டன் பண்ண நம்ம தாமஸ் உடைய தான் பேசுறாங்க நான் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்துருவேன் ஒழுங்கா ஏர்போர்ட்டுக்கு டிரைவர் அனுப்புங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல ஆல்ரெடி இந்த ஆளு பியை கூட அஃபேர் வச்சிருக்கா இந்த நேரத்துல இவங்க மனைவி வராங்க அப்படின்னா இவன் கையும் கலவமா மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரிசப்ஷனுக்கு வந்து பத்து இருபதுக்கு ஏர்போர்ட்டுக்கு டிரைவர் அனுப்பி ரூம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி எயிட்ல இருக்க தாமஸ் உடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப தாமஸ்க்கும் டைம் ஆகுதுங்க அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஃபாரின் ஆபிசர்ஸ் எல்லாம் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண வந்திருக்காங்க இவர் அவருடைய ப்ராஜெக்ட் அங்க சொன்னாதான் அது ஒரு கோடி கணக்கான பிசினஸ் டீலுங்க அது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உள்ள வந்த உடனே வேக வேகமா அவருடைய லேப்டாப் ஆன் பண்ண லேப்டாப்பும் ஆனாங்கல இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல ட்ரெஸ் கழிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போடலாம்னு பார்த்தா எல்லா ட்ரெஸ் அங்க நினைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஃபாரின் கிளைன்ஸ் எல்லாம் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்க தாமஸ் உடைய பி அவங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தாமஸ் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சமாளிக்க அவங்க வேற ரொம்ப ஷார்ப்பா டைமிங் நோட் பண்ணுவாங்க இன்னும் லேட் ஆயிட்டே இருக்கு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் தாமஸ் வர பாத்ரூம் பக்கம் போகும்போது அந்த இடத்துல வலிக்கு இருந்து அப்படியே மூக்கெல்லாம் உடச்சுக்கிறாருங்க கீழே இருக்கிற கண்ணாடி பீஸ் வர அவருடைய காலில் குத்துது உடனே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அந்த மேனேஜரே கண்டபடி திட்டிட்டு உடனே ரூமுக்கு வா எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்காத நீ வரல உன சாவடிச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அவருடைய கோட்ல கறியே இருந்தாலும் அந்த கரையை பாத்ரூம்ல இருக்கிற தண்ணியை வச்சு எப்படியோ கிளீன் பண்ணி அந்த கோட் கோட்டையும் போட்டுட்டு அப்படியே பேண்ட்டையும் போடுறாருங்க ஆனா பேண்ட்ல ஒரு காலை யாரோ வெட்டியிருக்காங்க இவரு செம டென்ஷன் ஆகுறாரு அந்த நேரத்துல இந்த மேனேஜரோ ஒரு கேக்கை எடுத்துக்கிட்டு நம்ம தாமச கூல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள வர கேக் கேக் ரொம்ப முக்கியமா குடிக்க தண்ணி கூட இங்க இல்ல ஷவர்ல கூட தண்ணி வரல பாத்ரூம் தண்ணி எடுத்து கிளீன் பண்ணிருக்க என்னடா இது என்ன ஓட்டல் இது கீழே எனக்கு மீட்டிங் இருக்கியா உன்னுடைய பேண்டை கலட்ட அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு அங்க மேனேஜருக்கும் ஒண்ணும் புரியல பேண்டை கலட்டுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இவரு மறட்டுறாரு இங்க தாமஸ் உடைய பிஏ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து தாமஸ் தாமஸை கூப்பிட ஓடி வராங்க இங்க நம்ம தாமஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவரும் அந்த பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கான்பரன்ஸ் ரூமுக்கு வராரு ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் அப்படியே போயிடறாங்க இப்ப ரூமுக்கு வந்து பாக்குற பிஏ அங்க அந்த மேனேஜர் வெறும் டவலை மட்டும் கட்டி இருக்கத பார்த்து தாமஸும் இந்த மேனேஜரும் ஒரு வேலை அப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க அந்த பிஏ சந்தேகப்படுறாங்க இன்னொரு பக்கம் தாமஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுறாருங்க அவர் வேற மயக்க மருந்து போட்ட ஜூஸ் அவர் குடிச்சாருல அதுல மயங்கின நிலைமையில அப்படியே ரூமுக்கு வராரு என்ன தாமஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பிஏவும் கத்த இவருக்கு அங்க பேச்சு கூட அங்க வர வரமாட்டேங்குதுங்க என்னுடைய கோடி கணக்கான ப்ராஜெக்ட் டிராஃபிக் போயிடுச்சு எல்லாமே இந்த ஹோட்டலுக்கு வந்ததுனால தான் இங்க வந்ததுனால தான் அப்படின்ற மாதிரி இவரு பயங்கரமா கத்துறாரு இப்ப அவங்க பிய தான் பக்கத்துல இருந்து அப்படியே சமாதானப்படுத்துறாங்க ஒண்ணு இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு தாமஸ்க்கு வாமிட் வேற வருதுங்க தெரியாம அவங்க பியோடைய ட்ரெஸ்லயே வாமிட் எடுக்க ஐயோ தாமஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் மேல இருக்கிற டாப்பை கலட்டிட்டு அவருடைய வாமிட்ட கண்ட்ரோல் பண்ண அந்த நேரம் பார்த்து நம்ம தாமஸ் மனைவி அந்த ரூமுக்குள்ள வராங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த கோலத்துல பார்த்தா அவங்க மனைவி அட பாவை இதுக்காக தான் இங்க வர சொன்னியா எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க அவங்க புருஷனை அங்கேயே அடிக்கிறாங்க அங்க ஒரு போராட்ட களமாவே மாறுதுங்க இதுக்கப்புறம் அவங்க கூட குடும்பமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போறாங்க பின்னாடியே நம்ம தாமஸ் உடைய பிஏவும் நீங்க தப்பா நினைக்காதீங்க இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே ஓட இங்க நம்ம தாமஸ் மயக்க மடைஞ்ச நிலைமையில அந்த இடத்துலயே மயங்கி விழு அப்பதான் நம்ம தாமஸ் அங்க எடுத்துட்டு போக சொன்ன அந்த கருப்பு கலர் ரசையும் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள நுழையிறாங்க தாமஸ் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சும்மா கம்பீரமா அப்படியே தம் அடிச்சிட்டு இப்ப அந்த ரூமு முழுக்க பண்றாங்க கவலைப்படாத மயக்க மருந்து தான் கொடுத்தேன் நீ ஒன்னும் சாக மாட்ட ஆனா நீ என்ன ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி ரொம்ப கேவலமா பேசின இல்ல அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இந்த தாமஸ் என்ன பண்ணாங்களோ அதுக்கு பதிலடியா நம்ம தாமஸ் நினைச்சு கூட பாக்காத அளவுக்கு நம்ம ஹீரோயின் அங்க குடுத்துட்டாங்க தாமஸ் தண்ணி தண்ணி சொல்லி அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்க இந்த ஃபயர் ஆச்சுன்னா மேல இருந்து தண்ணி வரும் பாத்தீங்களா எல்லா ஹோட்டலையும் செட் பண்ணிருப்பாங்க அதுல எடுத்து ஒரு தம்மைய வச்சுட்டு இப்போ நான் இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கம்பீரமா வெளியே வர எல்லாரும் ஃபயர் அடிச்சு போல அப்படின்னு சொல்லி பக்கத்து ரூம்ல இருக்கிற பணக்காரங்க அப்படியே பிச்சுக்கிட்டு ஓட அதுலயே ரொம்ப கேஷுவலா அப்படியே நடக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க போட்டுட்டு இருந்த யூனிஃபார்மையும் கலட்டி போட்டுட்டு இன்னும் கம்பீரமா நடந்து போறாங்க இப்படி இந்த கதையை முடியுது தேங்க்ஸ்